வந்து நம்ம இங்கே யூரோப்பில் உள்ள ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் ஷாப்பிங் மால் தான் பார்க்க போகிறோம். இது பேர் ட்ராஃபர்ட் மால். இது ட்ராஃபர்ட் சென்டரில் இருக்குது. இது ரொம்ப நீளமாக இருக்கும், பார்த்தா தெரியும் உங்களுக்கு, லாங்காக இருக்கும். இதில் உள்ள சிறப்பு அம்சம்னு பார்த்தோம்னா, இந்த மாதிரி ஸ்கல்ப்சர்ஸும் அதுக்கப்புறம் ஸ்டாச்சூஸ்லாம் நிறைய வச்சுருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு சில பெரிய சிட்டிஸோட மாடல், அந்த தீம் ஒர்க்லாம் உள்ள இருக்கு, அந்த ஸ்ட்ரீட் மாடல்லே உள்ள ஆர்கிடெக்சர் பண்ணி வச்சுருப்பாங்க. அதுதான் இதில் ரொம்ப நல்லாயிருக்கும். இதுதான் வந்து என்ட்ரன்ஸு. இப்போ நம்ம உள்ளே போகலாம். இது வந்துட்டு நீளமாக தான் இருக்கும், அதாவது 3 ஃப்ளோர் மட்டும்தான் இதில் இருக்கும். இங்கே வந்து கார் பார்க்கிங் மட்டுமே வந்து 12,500 இருக்கிறதா சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு வந்து 1998 யூகேல இதான் வந்து ஒரு ஃபஸ்ட்டு மெகா மாலாக இருந்தது. அதுக்கப்புறம் ஒரு சில காம்படிட்டர்ஸ் வந்தாங்க. இப்போவும் இது 3rd place தான் இருக்குது, பட் ஸ்டில் வந்து ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் இண்டோர் ஷாப்பிங் மால் தான் யூரோப்பில். இங்கே வந்து கிறிஸ்மஸ் டெக்கரேஷன்ஸ்லாம் ரொம்ப அழகாக பண்ணியிருந்தாங்க. அது இல்லாமல் எப்போதுமே இங்கே வந்துட்டு பாம் ட்ரீஸ்லாம் வச்சுட்டு ஆர்டிஃபிஷியலாக கொஞ்சம் பிரம்மாண்டமாக தான் பண்ணியிருப்பாங்க. அந்த ஆர்கிடெக்சர் ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரி அதாவது அன்ஆர்த்தடாக்ஸ் மெத்தடில் நிறைய அந்த எல்லா விதமான கல்ச்சர் மிங்கிள் பண்ணி ஸ்டாச்சூஸ் அங்கங்கே அந்த மாதிரி பண்ணி வச்சுருக்குது. இங்கே நல்ல ஒரு யூனிக்கான ஒரு ஷாப்பிங் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் எல்லாருக்கும். இங்கே வந்துட்டு இந்த பகுதிகளை வந்து 4 பகுதியாக பிரிச்சுருக்குறாங்க. 3 ஃப்ளோர் தான் இருக்குது, அதனால் அதை 4 பிரித்து, அதாவது P11 சொல்லிட்டு ஒரு ஏரியா, அப்புறம் ரெஜென்ட் கிரசன்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏரியா, அப்புறம் டோம்னு சொல்லிட்டு ஒரு ஏரியா, அப்புறம் ஓரியன்ட், இது மாதிரி 4 ஏரியாவாக வச்சுருக்காங்க. இப்போ நம்ம P11 போய்கிட்டு இருக்கோம். இது வந்து லாங்காக தான் இருக்கும், அதாவது ரிப்பீட்டடாக வர்ற மாதிரி இருக்கும், ஆனால் வேறு வேறு மாதிரி இருக்கும், நல்லா பார்த்தா தெரியும். எப்போதும் போலயே கிறிஸ்மஸ்க்கெலாம் நல்லா டெக்கரேட் பண்ணியிருக்கிறாங்க, ரொம்பவே நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு. அது மாதிரி நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது இப்போ கோவிட்னால. கீழெல்லாம் வந்துட்டு எல்லோ கலரில் ஸ்டிக்கர் 1-way போட்டு ஒட்டியிருந்தாங்க, அதை ஃபாலோ பண்ணி போகிற மாதிரி தான் போட்டிருந்தாங்க. இந்த ட்ராஃபர்டு சென்டரில் வந்துட்டு இந்த ஏரியாவில் என்ன சிறப்பு அப்படின்னா, இங்கே எஜுகேஷன் ரொம்ப நல்லாயிருக்கும், அதுக்கு இந்த ஏரியா ரொம்ப ஃபேமஸு. ஸ்கூல்ஸ் அதெல்லாமே ரேட்டிங் எல்லாமே இங்கே நல்லாயிருக்கும் இந்த ஏரியாவில். இது பார்க்க கொஞ்சம் நல்லா பிரம்மாண்டமாக இருக்கும் எப்போதுமே, அந்த உள்ளர்க்கு உள்ள அந்த செட்டிங்ஸு அதெல்லாமே. நிறைய அங்கங்கே வந்து ஸ்டாச்சு மாதிரி வச்சுருப்பாங்க, அதுக்கப்புறம் ஸ்கல்ப்சர்ஸ் இது மாதிரி நிறையா வச்சுருப்பாங்க. அதுவும் இங்கே ஒரு ஒன் ஆஃப் த ஃபீச்சர்ஸ் தான் இந்த மாலில். ஒவ்வொரு ஏரியாலையும் ஒவ்வொரு கடைகள் இருக்குது. இந்த மாலில் வந்துட்டு 280 கடைகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஒவ்வொரு பிராண்டடாக ஒவ்வொரு ஏரியா, அந்த 4 பகுதிகள் சொன்னாங்க, அந்தந்த பகுதிகளில் ஒவ்வொரு கடைகள் இதில் இருக்குது. இப்போது நம்ம P11 வேறு சைடு போயிட்டுருக்கோம். இது வந்து கீழே உள்ள தளம். நம்ம வந்து இப்போது 2nd floorல் இருக்கோம். இது கோல்ட் ஸ்மித் இந்த சைடு இருக்கிறது. ஸோ ஒவ்வொரு ஏரியாலேயும் ஒவ்வொரு கடைகள் வச்சுருக்குறாங்க. ஸோ இப்போது அமெரிக்காவில் உள்ள ஒரு சில ஸ்ட்ரீட் மாதிரி தீம் பண்ணி வச்சுருக்குறாங்க. அப்புறம் ஈஜிப்டு, இட்டலி, மொராக்கோ இந்த மாதிரியெல்லாம் ரெடி பண்ணி ஸ்ட்ரீட் மாதிரி வச்சுருக்காங்க. இந்த ஸ்டாச்சுலாம் பாருங்கள், நல்லா அந்த அன்ஆர்த்தடாக்ஸ் மாடலில் எல்லாமே மிக்ஸ் பண்ணியிருக்கும். இப்போ நம்ம எதை நோக்கி போய்கிட்ருக்கோம் அப்படின்னா, அமெரிக்காவில் உள்ள நியூ ஆர்லன்ஸ் அப்படின்ற ஒரு ஸ்ட்ரீட் மாதிரியே தீம் பண்ணி வச்சுருக்க ஏரியா. ஸோ இதுக்குள்ளே போகும்போது அதே ஃபீல் வர்ற மாதிரி செட் பண்ணியிருக்காங்க அந்த ஆர்கிடெக்சர் மெத்தட், அது வந்து நல்லாயிருக்கும். பார்த்தீங்கன்னா தெரியும், நீங்கள் கூகுள் பண்ணி பார்த்தாலும் இதே மாதிரி தான் இருக்கும், அது நல்லா பண்ணியிருந்தாங்க. இதே மாதிரி இன்னும் சைனா மாடலில், அந்த ஸ்ட்ரீட் மாடலில், அப்புறம்
மொராக்கோ இந்த மாதிரி நிறைய இட்டலி இன்னும் உள்ளே போக போக அந்த மாடல்லாம் வந்து உள்ளே இருக்க வடிவமைச்சிருக்காங்க, நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இப்போ வந்து நம்ம இந்த மாலோட மையப்பகுதியை நோக்கி போயிட்டுருக்கோம், அதாவது டோம் அதை நோக்கி தான் போயிட்டுருக்கோம். இங்கே வந்து ரோசஸ் நிறைய ஃப்ரெஷ்ஷாக அழகாக வச்சுருப்பாங்க அந்த ஏரியாவில் எப்போதுமே. இதுதான் அந்த டோம், மேலே ஸ்கை மாதிரி இருக்கும், கீழே வந்து டைனிங் செட்டப் இருக்கும். இந்த டைனிங் செட்டப்பில் வந்து நெருக்கி 1600 சீட்டு, அதாவது யூரோப்லேயே வந்துட்டு ஒரு ஒன் ஆஃப் த பிக்கெஸ்ட் ஃபுட் கோர்ட்டுன்னு சொல்லலாம். அதுதான் இப்போ நீங்கள் பார்க்குறது. பார்த்தீங்கன்னா தெரியும் மேலே வந்து ஸ்கை மாதிரி பண்ணியிருப்பாங்க. இந்த தீம் வந்து எது மாதிரி இருக்கும் அப்படின்னா ஸ்டீம் ஷிப் மாதிரி இருக்கதா சொல்லுவாங்க. இன்ன நாள் அதுக்கப்புறம் காட்டும்போது உங்களுக்கு தெரியும். இது வந்து ஆப்போசிட்டில் உள்ள ஏரியா. ஓடியன் சினிமாலாம் இங்கே தேர்ட் ஃப்ளோரில் தான் இருக்குது. இங்கே வந்துட்டு மெக்டொனால்ட்ஸ்லேருந்து சப்வேலேருந்து கேஎஃப்சிலேருந்து இந்த மாதிரி எல்லா விதமான கடைகளும் இருக்குது. அது மாதிரி பிராண்ட்ஸும் 280 கிட்டே இருக்குது. இந்த இடம் வந்து கிராண்ட் சென்ட்ரல் ஸ்டேஷன்ட்டு நியூயார்க்கில் உள்ள ஒரு பிளேஸு. இதுவும் நீங்கள் கூகுள் பண்ணி பாருங்கள், இதே மாதிரி இருக்கும். இந்த ஸ்ட்ரீட் மாதிரி அந்த ஸ்ட்ரீட் மாதிரியே இதை வடிவமைச்சிருக்காங்க. அதே நம்ம இப்போ இந்த டோம் ஷேப் அதுதான் அது. இது வந்து வேற பகுதி. அந்த பனைமரம் மாதிரியே வச்சு நிறைய இந்த மாதிரி பார்க்குறதுக்கு ரியலாகவும் இருக்கும், நல்லாயிருக்கும். அந்த பாருங்கள் ஒரு லேடி லைட் வச்சுட்டு நிற்கிறாங்க. இந்த மாதிரி ஸ்டாச்சூஸ் நிறையா அங்கங்கே வச்சுருப்பாங்க. எல்லா கல்ச்சரில் உள்ளதும் வச்சுருப்பாங்க மேக்ஸிமம். எப்போதுமே கூட்டம் அதிகமாக தான் இருக்கும். இப்போ வந்து கோவிட்னால ரொம்ப கம்மியாக இருக்குது. இதுதான் அந்த டோம் ஷேப். அந்த கீழே வந்து டைனிங் ஏரியாலாம் இருக்குது, பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த டெக்கரேஷனுக்கு மட்டுமே வந்து 5 மில்லியன் செலவு பண்ணியிருக்காங்க இந்த ஏரியாவுக்கு மட்டும். டைனிங் ஏரியா பாருங்கள் கீழே, சொன்ன மாதிரி 1600 சீட்டு இருக்க மாதிரி. எப்போதுமே இங்கே இடமே இருக்காது, ஒருத்தவங்க போனோன்னா ஒருத்தவங்க மாற்றி மாற்றி உட்காந்துட்டுருப்பாங்க. இப்போ ரொம்ப ஃப்ரீயாக இருக்குது, சேர்ஸ்லாம் ஒதுக்கி இருக்கு. இப்போ நம்ம மேலேருந்து கீழே வந்தாச்சு. சில கிறிஸ்மஸ் ஷாப்பிங் மட்டும் ரொம்ப ரேராக தான் மக்கள் வந்துட்டுருக்காங்க. ஸோ ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் ரொம்ப நிறையா இருக்குது. டியர் 1, 2, 3 சொல்லிட்டு இந்த ஸ்டாச்சு பாருங்கள். இது வந்து ரொம்ப லென்த்தான வீடியோவாக இருந்தது, அதனால் இந்த மால் ஃபுல்லாகவே எடுக்கும் அப்படின்னா ரெண்டு பார்ட்டாக போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருந்தேன். டோம் ஏரியாவுக்கு வந்தாச்சு. அது ரொம்ப நல்லாயிருக்கும், எல்லாருமே ஃபோட்டோ எடுக்கிறதுக்கும் நல்லா ஸ்கை மாதிரி இருக்கும் மேலே. இந்த தீம் வந்துட்டு ஸ்டீம் ஷிப் மாடலில் தான் பண்ணியிருப்பாங்க, திரும்ப காட்டும்போது உங்களுக்கு தெரியும்.
ஸ்டீம்ஷிப் மாடலில் தான் இது பண்ணியிருப்பாங்க. இது மாதிரி ஒவ்வொன்றுமே ஒரு தீம் மாடலில் இங்கே பண்ண. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த ஸ்டீம்ஷிப் மாடலில் இருக்கிறது. நல்லா தெரியும் போது சொல்கிறேன், இந்த இடத்துல நல்லா தெரியும்ட்டு. இந்த டெக்கரேஷன்ஸ்க்கு தான் வந்து 5 மில்லியன் செலவு பண்ணியிருக்கதா சொன்னாங்க. இங்கே உள்ள சேர்ஸ் மட்டும்தான் இப்போ இருக்குது, மக்கள் அவ்வளோ இருப்பாங்க எப்போதும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த ஷிப் மாடல் உங்களுக்கு எக்ஸாக்டாக தெரியும். லீஷர் ஆக்டிவிட்டீஸும் நிறையா இருக்குது. அது இல்லாமல் கிட்ஸ் எல்லாம் கொண்டு போய் விட்டுட்டு போகிறதுக்கு க்ரீச்சருக்கு இந்த மாதிரி இங்கே பாருங்கள் சிலைகள்லாம் இங்கே நிறையா இருக்குது. அந்த மாதிரி க்ரீச்சில் கிட்ஸை விட்டுட்டு என்ன பண்ணோம்னா அந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸும் இருந்தது. நிறைய ஃபன் ஆக்டிவிட்டீஸ் லீஷர்லாம் இங்கே இருக்கு. நம்ம வேற ஏரியாவுக்கு வந்திருக்கிறோம், வேற பகுதிக்கு. டோரத்தி இந்த மாதிரி ஷாப்பிங்லாம் இந்த சைடு இருக்கு. கீழே சூப்பர் ட்ரை இருக்கு. இப்போ வந்து நம்ம வெளியில் போகிற எக்ஸிட் ஏரியா நோக்கி போயிட்டுருக்கோம். இது வந்து ரொம்ப லென்த்தாக போயிட்டு இருந்ததுனால நான் இன்னொரு பாட்டு போடலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்கேன். இந்த மாலும் ரொம்ப லென்த்தாக இருக்கும். அதனால் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு 10 டிகிரிஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.